ஆதி குணசேகரன் ஆட்டத்தை அடக்கிறதுக்கு ஜீவானந்தம் சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப ஜீவானந்த் எங்க போனாருன்னே தெரியல, அவர் வயிற்றுல வேற குத்திட்டாங்க, அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஜீவானந்தத்தையும் கடத்திட்டாங்க. ஏன்னா வந்து எதிர்நீச்சல் எப்போ தான் கடத்தல் தான் நடந்துருக்கு, அதே மாதிரி ஜீவானந்தையும் கடத்திட்டாங்க. யாரு கடத்திருப்பாங்க அப்படின்னா ஆதி குணசேகரன் தான் கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதி குணசேகரன் ஆளுங்களை தான் நாங்க சுத்திட்டு இருந்தாங்க, தர்ஷினியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, அவங்க தான் ஜீவானந்தையும் கடத்திட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஜீவானந்த் எப்போ வருவாரு அப்படிங்கறதும் தெரியல. ஜீவானந்த கடத்தி ஆதி குணசேகரன் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கலாம், அதுக்காக கூட தர்ஷினி நடிச்சிட்டு இருக்கலாம். தர்ஷினிட்டே கூட ஆதி குணசேகரன் வந்து சொல்லிருக்கலாம், நீ இப்படியே தான் இருக்கணும், இல்ல அப்படின்னா நான் அந்த ஜீவானந்தத்தை கொன்றுவேன் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். அதனால கூட ஜீவாப்பா ஜீவாப்பான்னு தர்ஷினி சொல்லிட்டு இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. தர்ஷினி வந்து நடிக்கிறாங்களா, ஜீவானந்தத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தர்ஷினி வந்து ஆதி குணசேகரன் பேச்ச கேட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய முடிச்சுக்கலாம். எப்ப கேரக்டர் வழி சொல்லுவாருன்னு தெரியல. ஆனா கடத்தல் மட்டும் நடந்துட்டே இருக்கு, அடுத்தடுத்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்ப தர்ஷினி கல்யாணம் பண்றேன்னு ஆதி குணசேகரன் சொல்றாரு. இன்னும் எத்தனை கட்டாய கல்யாணம் வந்து எதிர்நீச்சல் நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.